Hello everyone, welcome to KadaiKathais. In the video, we will see how to make it. Romba simple and romba healthy. Ulundam paruppu saadham lemon rice ku best side dish. இதுக்கு ஃபஸ்ட்டு எள்ளை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எள்ளை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளை ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா கடுகு மாதிரி பொரியும். அப்படி பொரியிற சவுண்டு வந்ததுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா எள்ளு கருகிடும், கசப்புத்தன்மை வந்துடும். இப்போ நமக்கு எள்ளு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. எள்ளை மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், மற்ற பொருளையெல்லாம் டைரெக்டாகவே நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது 2 காய்ந்த மிளகாய், 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி, 1/4 கப் துருவின தேங்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட ரோஸ்ட் பண்ணின எள்ளு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை, கொரகொரப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்போ நமக்கு டேஸ்டியான ஈஸியான எள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.